ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனு சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அப்படி செய்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் போல் சோம்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அது இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்மளோட காரத்திற்கு ஏற்ப நல்லா 2-3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கருகிடாமல் நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப முறுமுறுவாக வதக்கி விட்டுறாமல் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இதே சமயத்தில் 1 அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை மிளகெல்லாம் போகிற மாதிரி இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததான் நினைக்கு 1/4 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் தூளெல்லாம் போட்டு அதோட ஸ்மெல்லெல்லாம் நல்ல கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த சிக்கனை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் எல்லாம் 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா புரட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்மளோட மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு பிராண்ட் சிக்கன் மசாலா உள்ள சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த பட்டவத்தலோட காரம் பத்தலைன்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த பட்டை மிளகாவோட காரம் மட்டும் போதுங்க, அதோடையும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேங்க. இதையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விட்டு வரும். நீங்கள் வேணும்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு மூடி போட்டு இது நல்லா வேக விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இது ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா திருப்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டுக்கலாங்க. இந்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வற்றியாச்சுங்க. தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து நல்லா அந்த இடிக்கிற கல்லில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மிளகு இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகோட காரம் நம்ம வரமிளகா தூள் சேர்த்து அந்த காரத்தை விட இந்த மிளகோட காரம் ரொம்பவே ஹெல்த்திங்க. அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்குங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது தும்மல் சளி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கன் வறுவல் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த மிளகுத்தூள் உங்களோட காரத்திற்கேற்ப நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நல்ல வாசத்துக்காக நறுக்கின மல்லியில் சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு நல்ல சுருளை சுருளை இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மிளகோட சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கி வரட்டுங்க.
இந்த மாதிரி நல்லா கை விடாமல் நல்லா சுருள சுருளை கிண்டும் போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இந்த பெப்பரெல்லாம் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி கிளரும் போது அதோட கலரும் மாறி நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக ஒரு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அதை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்கன் உருவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்படியே ஒரு சூடான வடித்து சாதத்து கூட கொஞ்சம் ரசம் ஊற்றி நல்லா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பக்காவான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல தும்மல் சளி உள்ளவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு மருந்தாக கூட இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்கன் விரும்பல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க. எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய சின்ன சின்ன லைக் கூட எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. நான் செய்கிற சமையலில் ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சிக்கன் வறுவலை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த தடவை உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. பாய்ங்க.